எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செகண்ட் டே ஆஃப் கேட்டிசம் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ப்ரேயர், எல்லாரும் கைகளை கோர்த்து கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அன்பு தந்தையே இறைவா, இந்த அருமையான இனிய நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளில் ஆண்டவரே இரண்டாம் நாள் ஆண்டவரே இந்த மறைக்கல்வி வகுப்புகளை ஆண்டவரே நாங்கள் பங்கேற்கிறோம். இந்த மறைக்கல்வியின் வகுப்பு மூலியமாய் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? எங்களுக்கு நல்ல அறிவையும் ஆற்றலையும் நல்ல ஆண்டவரே பக்தியிலையும் ஆண்டவரே ஜெபத்திலும் நாங்கள் மேன்மேலும் வளர நீர் கிருபை செய்யும். ஜெபம் செய்யும் பொழுது ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆழ்ந்து உணர்ந்து முழு உள்ளத்தோடு நாங்கள் ஜெபிக்கவும் ஆண்டவரே நீர் கிருபை செய்யும், அருள் புரியும், ஆசீர்வதியும், காத்தருளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உன்னை மரியாவின் பெயரால் ஜெபிக்கிறவர்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஸோ இன்றைக்கி செகண்ட் டே ஆஃப் கிளாஸ். இன்றைக்கு கிளாஸ் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லெசனுக்கு நம்ம போக போகிறது இல்லை. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தோம், அதாவது ப்ரேயரோட முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம். ப்ரேயர்னா என்ன, ப்ரேயரோட முக்கியத்துவங்கள் என்ன, நம்ம யாருக்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், நம்ம ஜெபிப்பதற்கான சூழலை நம்ம எப்படி உருவாக்கிக்கணும், இதை பற்றிலாம் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட்டு லெசன் நம்ம போக போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஜென்ரலாகவே பார்த்தோன்னா நம்மளோட சிலபஸ் நம்மளுடைய கரிக்குலமில் இந்த வருஷம் ஃபுல்லாக ஜபங்களை பற்றி தான் வருது, ப்ரேயர்ஸை பற்றி தான் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நம்மளுடைய இந்த கேத்தலிக் ப்ரேயர்ஸ் ஒவ்வொன்றும் நம்ம ஒரு ஒரு வாரமாக படிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வாரம் நம்ம வந்து நம்பிக்கை அறிக்கை, அதாவது விசுவாச பிரமாணம். உங்களில் நிறைய பேருக்கு இந்த ஜபம் தெரியும் நான் நம்புகிறேன். எல்லாருக்குமே இந்த ஜபம் நீங்கள் மனப்பாடமாக ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த ஜபத்தை நம்ம விரிவாக பார்ப்போம். இதோடைய அர்த்தம், இதோடைய ஒவ்வொரு லைனோட மீனிங் என்ன, அர்த்தம் என்னன்றதை நம்ம புரிஞ்சிக்கணும். நம்ம பல வேளைகளில் ஜபம் படிக்கிறோம், நம்ம மனப்பாடமாக நம்மளுக்கு ஜபம் சொல்ல தெரியும். ஆனால் அந்த ஜெபத்தோட அர்த்தம் என்ன, அதோட பொருள் என்ன, ஏன் நம்ம அதை சொல்கிறோன்றத நமக்கு பல வேலைகளில் நம்ம தெரியாது. நம்ம ஜெபம் சொன்னோன்னா அப்படியே கடகடகடன்னு நம்ம அதை நிறுத்தி அதை அந்த ஜெபத்தை உணர்ந்து கூட நம்ம சொல்ல சம்டைம்ஸ் நம்ம விட்டுடுவோம். நம்ம இருக்கிற அவசரத்தில் நம்ம ஜெபம் சொல்லும்பொழுது ப்ரேயர் பண்ணும்போது கடகடகடன்னு அந்த ஜெபத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடுவோம். அதோட மீனிங்கை உணராமல், அந்த ஜப உணர்வு இல்லாமல், ஒரு பக்தி உணர்வு இல்லாமல் நம்ம சில வேலைகளில் அவசரத்தினால அப்படி செய்வோம். பட் அப்படி இல்லாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம அந்த ஜபத்தோட பொருளை உணர்ந்து பக்தி உணர்வோடு நம்ம அதை ஜெபிக்கும் போது தான் நம்ம வந்து முழுமையாக ஜெபிக்கிறோன்னு ஒரு அர்த்தம். கடவுளும் அந்த ஜபத்தை கேட்பார், நமக்கு உதவி செய்வார், சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு முதல் நான் உங்களுக்கு எந்த ஜெபத்தை பற்றி நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா நம்பிக்கை அறிக்கை, விசுவாச பிரமாணம். ஸோ எல்லாருக்குமே வந்து பழைய வருஷன் நல்ல மனப்பாடமாகவே தெரியும் நான் நம்புகிறேன். ஸோ புதிய வருஷனும் நம்ம வந்து இந்த நம்பிக்கை அறிக்கையோட புதிய வருஷனும் நம்ம எல்லாருமே படித்து மனப்பாடமாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா முதல் லைனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். ஸோ விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். ஸோ கடவுள் தான் வந்து விண்ண, ஹெவன் அண்ட் ஏர்த், இல்லை விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் கடவுள், அதை நம்ம நம்புகிறோம் இல்லையா. அவர் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுள். எல்லாம் வல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், கடவுளால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கடவுள் வல்லமை உள்ளவர், அவர் ஹி ஹஸ் காட் பவர், அவருக்கு ஒரு பவர் இருக்குது, அவரால் முடியாத விஷயம் ஒன்றுமே கிடையாது, ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லைனில் பார்க்குறோம், விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுள். ஸோ ஃபாதர் த காட். மூவொரு கடவுளை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அதில் மூவொரு கடவுளில் முதல் ஆள் யாருன்னா தந்தை கடவுள். ஸோ அந்த தந்தை கடவுள் தான் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். அவர் எல்லாம் வல்லவர், அவருக்கு எல்லாம் வல்லமையும் இருக்கு, அவருக்கு எல்லாம் பவர் இருக்குது, அவர் நினச்சதெல்லாம் அவர் செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு எல்லாம் பவரும் இருக்குது, இதை நம்ம நம்புகிறோம். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரே மகனாகிய நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். ஸோ அவருடைய ஒரே மகன், இல்லை அவர் வந்து இந்த உலகத்துக்காக அவருடைய
ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் நம்மளுடைய பாவங்களை போக்குவதற்காக. நம்மளுடைய பாவங்களை போக்கி நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை மரண தண்டனை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய பாவங்களை போக்குவதற்காக அவர் ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அதை நம்ம நம்புகிறோம். அடுத்து இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். இவர் தூய ஆவியால் கருவுற்றார். இவர் வந்து மனிதர் மனிதர் மனிதரால் இவர் பிறக்கல. இவர் தூய ஆவியால மாதாவிடத்தில் கருவுற்று புனித மாதாவின் மூலியமா இவர் வந்து தூய ஆவியால் இவர் வந்து பிறந்தார். இப்போ தூய ஆவியார்னு சொல்லும் பொழுது இவரும் ரொம்ப தூய்மையா இருக்கிறாரு. இவர் வாழ்ந்த வாழ்க்கையின் போது இவர் எந்த பாவத்திற்கும் உட்படாமல் இவரும் ரொம்ப தூய்மையா இவர் வாழ்ந்த அந்த 33 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து ரொம்ப தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து போந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். அப்போ போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டார். போந்தியு பிலாத்து பாண்டியஸ் பிலேட் இவர் வந்து கவர்னராக இருந்தவர் இல்லையா. இப்போ ஒரு மனிதர் தவறு செய்யும் பொழுது ஒரு இப்போ இதெல்லாம் இருக்கும் இல்லையா, கோர்ட்டில் கேஸ் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க, இவருக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மரண தண்டனை கொடுக்கறதுக்கு வந்து அந்த கவர்னர் வந்து ஒரு ஒரு ஆர்டர் கொடுக்கணும் இல்லையா. அது அந்த அந்த மரண தண்டனையிலிருந்து ஒருத்தர் விடுவிக்கிறதுக்கும் அந்த கவர்னர் தான் வந்து அந்த ஸ்டேட்டோட கவர்னர் இல்லைனா பிரெசிடென்ட் அவங்க தான் வந்து ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த ஊரில் போந்தியு பிலாத்துன்ற ஒரு ஆளுநர் தான் வந்து அதிகாரம் உள்ளவர். அவர் தான் வந்து இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுத்தாரு இல்லையா. அதுவுமே பார்த்தீங்கன்னா கடவுளுடைய விருப்பம் அதில் இருந்தது. கடவுளுடைய விருப்பம் கடவுள் ஆண்டவருடைய சித்தம் இருந்ததால தான் அவர் அந்த மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அவருடைய விருப்பம் இல்லாமல் அவருடைய அந்த சித்தம் இல்லாமல் யாரும் அவருக்கு தண்டனை கொடுக்க முடியாது, யாரும் அவரை கொலை செய்ய முடியாது. ஸோ அவருடைய விருப்பத்தின் படி தான் அது நடந்துச்சு. ஸோ இவர் தூய ஆவியால் கருவுற்று கண்ணை மரணமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். அப்போ கடவுள் இயேசு கிறிஸ்து இறந்தாரு அடக்கம் செய்யப்பட்டார். ஓகேவா. அடுத்து பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பாதாளத்தில் இறங்கி அப்படின்னா என்னன்னா, அதாவது இவர் இறந்து பாதாளம்னா நரகம் இல்லை, நரகம் வேற, பாதாளம்ங்கிறது ஒரு ஒரு பிளேஸு. அந்த அது எப்படின்னா, இறந்து ஒருவர் அதாவது ஒருத்தர் வாழ்க்கையில் எந்த பாவமே செய்யாமல் வாழ்ந்தவங்க, அதாவது இப்போ ஜீசஸ்க்கு முன்னாடி எவ்வளோ மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்காங்க இல்லையா. ஜீசஸ் அந்த உலகம் படைத்து இந்த உலகத்தில் முதல் மனிதனாக படைக்கப்பட்டவர் வந்து ஆதாம் இல்லையா. இப்போ ஆதாம் பிறந்து 4000 வருஷம் கழித்து தான் ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வந்தார் இல்லையா. ஜீசஸ் வந்து மனிதனாக தூயாவியால் கருவுற்று மாதாவின் மூலயமா பிறந்தார். அப்போ 4000 வருஷம் இருக்குது, ஆதாம் பிறந்ததுக்கும் ஜீசஸ் பிறந்ததுக்கும் 4000 வருஷம். அப்போ இந்த 4000 வருஷத்தில் எவ்வளோ மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறந்திருப்பாங்க இல்லை. அப்போ ஆனால் ஆதாம் செய்த அந்த முதல் பாவத்தினால என்ன ஆச்சுன்னா, ஹெவன் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லை. ஹெவன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த மனிதன் தவறு செஞ்சுட்டான், இவன் வந்து ஹெவனுக்கு போக முடியாதுன்ற பட்சத்தில் அந்த ஹெவன் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆதாம் பிறந்ததுலேருந்து இயேசு கிறிஸ்து பிறந்த வரைக்கும் எல்லா மனிதர்களுமே எந்த மனிதருமே ஹெவனுக்கு போகவே இல்லை. இறந்தவர்கள் யாருமே, அதாவது நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க, கெட்டவர்கள் எல்லாம் நரகத்திற்கு போயிருப்பாங்க, ஆனால் நல்லவர்கள் யாருமே சொர்க்கத்துக்கு போகலை, ஹெவனுக்கு போகலை. ஸோ அப்போனா இப்போ அவங்க எங்கே இருந்திருப்பாங்கன்னா, நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில ஒரு இடம் இருக்குது. அதுக்கு இங்கிலீஷில் அதுக்கு பேர் லிம்போ, LIMBO, லிம்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடம் வந்து என்னென்னா, அதில் வந்து அவங்களுக்கு ஹெவனில் கிடைக்கிற அந்த சந்தோஷமும் கிடைக்காது, அட் த சேம் டைம் நரகத்தில் கிடைக்க வேண்டிய தண்டனையும் அவங்களுக்கு கிடைக்காது. அவங்க ரொம்ப
ஒரு சேஃபான ஒரு பிளேஸ் தான் இந்த லிம்போ, LIMBOன்ற அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஜீசஸும் இறந்து அந்த 3 நாட்கள் அந்த இடத்துல தான் இருந்தார். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது இந்த மாதிரி ஆட்களும் வந்து இந்த லிம்போன்ற இந்த பிளேஸில் தான் அவர்கள் இறந்தார்கள். ஜீசஸ் வந்து இந்த உலகத்தில் மனிதராக பிறந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து இறந்து இவர் உயிர்த்தெழுந்து எத்தனை நாள் கழித்து இவர் உயிர்த்தெழுந்து விண்ணகம் அடைந்தார்? 40 நாட்கள் இல்லையா? இவர் இறந்து 40 நாட்கள் கழித்து தான் வந்து உயிர்த்தெழுந்து 40 நாட்களுக்கு அப்புறம் தான் இவர் வந்து விண்ணேற்றம் அடைந்தார். அப்போ அந்த 40 அப்போ இவர் விண்ணேற்றம் அடையும் போது தான் இவருக்கு முன்னாடி பிறந்து இறந்து போன எல்லாரையுமே, அதில் யாரெல்லாம் தகுதியானவர்களோ அவர்கள் எல்லாரையுமே இவர் இவரோடு சேர்ந்து விண்ணகத்திற்கு கூட்டி செல்லப்பட்டாங்கன்றது நம்பப்படுகிறது. விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இல்லை, விண்ணகத்துக்கு எழுந்தருள், அதாவது 40 நாட்களுக்கு பிறகு இவர் விண்ணேற்றம் அடைந்தார். அடைந்த பிறகு எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இப்போ இவர் மனுஷனாக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். மனிதன் அந்த உருவில் தான் இவர் திரும்ப விண்ணேற்றமும் அடைந்தார். அப்போ அந்த மனிதனாக விண்ணேற்றம் அடையும் பொழுது இவர் வந்து கடவுளுக்கும் ஒரு நிலை கீழே மனிதனாக இருக்கிறார். அப்போ ஒரு நிலை கீழே இருக்கும்போது கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் வந்து கடவுளுக்கு ஈக்குவலான ஆளு தான், இல்லை தந்தை கடவுளுக்கும் மகன் கடவுளும் ஒரே ஈக்குவல் பொசிஷன் உள்ள ஆட்கள் தான். ஆனால் இவர் வந்து மனிதனாக மனித உருவில் இவர் விண்ணேற்றம் அடைந்ததுனால இவர் வந்து கடவுளுக்கும் தந்தை கடவுளுக்கும் ஒரு படி கீழே இருக்கிறார்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் இவர் வந்து தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அப்படின்றத நாம் நம்புகிறோம். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். ஸோ திரும்ப செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. திரும்ப கடவுள் இந்த உலகத்துக்கு மீண்டும் வருவார். அவர் மீண்டும் வரும்போது இந்த உலகமே அழிக்கப்படும், உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க, இந்த உலகத்தில் வாழ்கிறவங்களே நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. ஸோ அந்த நல்லவங்களையெல்லாம் அவர் வந்து அவர் தீர்ப்பு வழங்குவார். நல்லவங்களெல்லாம் அவர் தீர்ப்பு வழங்குவார், கெட்டவங்களுக்கும் அவர் தீர்ப்பு வழங்குவார். நல்லவர்களெல்லாம் அவர் விண்ணகத்துக்கு எடுத்து செல்வார். கெட்டவங்க எல்லாம், பாவம் செய்த கெட்டவர்கள் எல்லாம், கடவுளை பின்பற்றாதவர்கள் எல்லாருமே வந்து நரகத்துக்கு தள்ளப்படுவாங்க. அதுதான் இதோட அர்த்தம். தூய ஆவியாரை நம்புகிறேன். ஸோ மூவொரு கடவுளின் 3ஆம் நபர் வந்து தூய ஆவியார். ஓகே, தூய ஆவியார். அப்போ இப்போ நம்ம வந்து ஆவி பற்றிலாம் நம்ம எவ்வளோ பேசுகிறோம், அந்த பேய் கதைகள் எல்லாம் நம்ம நிறைய பேசுகிறோம். இப்போ குழந்தைங்களெல்லாம் நம்ம ஏதாவது பயமுறுத்தணும், அவங்க வந்து நம்ம சொல்கிற பேச்சு கேட்கணும்னா அவங்க ஒரு இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பேய் இருக்குது, நீ அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் அவங்கள பயமுறுத்துவோம். ஸோ அந்த பேயும் இந்த தூய ஆவியாரை ஒன்றான்னு கேட்டால் கிடையாது. தூய ஆவியார் வந்து யாருடைய இறந்து போன ஆன்மாவோ அந்த ஆவியோ கிடையாது. தூய ஆவியார் வேற. தூய ஆவியார் வந்து ரொம்ப தூய்மையுள்ள ஒரு மூவொரு கடவுளில் 3வது ஒரு நபர். சரி, அடுத்து புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். அப்போ நம்ம கேத்தலிக்கோட அந்த திருச்சபையில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற எல்லா ஜெபங்கள், நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், இல்லை நம்ம ஹோலி மாஸ் இருக்குது, நம்மளுடைய சாக்ரமெண்ட்ஸ் இருக்குது, திருவருட்சாதனங்கள் இருக்குது, இப்போ இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம திருச்சபையில் நமக்கு கொடுக்குறாங்க. போப் ஃப்ரான்சிஸ் அவர்கள் கொடுக்குறாங்க, மற்ற ஆயர்கள் கொடுக்குறாங்க, அதெல்லாம் நம்ம வந்து கடைப்பிடித்து வாழணும். அதெல்லாம் நம்ம நம்பணும் கடைப்பிடித்தும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் வாழணும். அடுத்து புனிதர்கள் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். இப்போ புனிதர்களோட நம்ம இப்போ எவ்வளோ புனிதர்கள் இல்லையா இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ அவங்க வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிருக்காங்க, அவங்களோட நல்ல நெறிமுறைகளை அவங்க வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு சேவை செஞ்சுருக்காங்க, இல்லை நிறையா இறை இயல்பை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பாங்க, மறைவுரை சொல்லியிருக்கிறாங்க. இதனால தான் அவர்கள் வந்து புனிதர்களாக அங்கீகரிக்கப்படுறாங்க இல்லையா. அவங்க இறந்த உடனே புனிதர்களாக அங்கீகரிக்கப்படுறாங்களான்னு கேட்டால் இல்லை, அவர்களை இறந்து கொஞ்சம் வருடங்கள் கழித்து அப்போ யார் ஒரு திருத்தலைவராக இருக்கிறாரோ, யார் போப்பாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து
ஒருத்தரை வந்து புனிதராக ஏற்படுத்துவாங்க, புனிதராக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்க என்னென்ன சேவை செஞ்சுருக்காங்க, என்னென்ன நல்லது பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் மறைவுரை ஆற்றியிருக்காங்க, எப்படிப்பட்ட ஒரு புனிதமான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கன்றத பற்றி அவங்க ஆராய்ந்து பார்த்து அவங்க வந்து ஒரு புனிதராக அவங்கள திருநிலைப்படுத்துவாங்க. ஸோ கடவுள் வந்து நம்ம எல்லாருமே கூட அப்படி ஒரு புனிதமான வாழ்க்கை வாழணும்னு தான் ஆண்டவர் ஆசைப்படுறார். அதனால தான் நம்ம புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். இப்போ புனிதர்களோட அந்த நம்ம அந்த புனிதர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப், அவங்களுக்கு புனிதர்கள் இடத்துல நம்ம ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு புனிதருக்கும் ஒரு ஜெபம் இருக்குது. புனிதர்கள் வழியாக நம்ம கடவுள்கிட்ட ஜெபிக்கிறோம். அப்போ அந்த ஜெபத்தை நம்ம கேட்டு நம்ம வந்து ஜெபிக்கணும். புனிதர்களோட நம்ம அந்த உறவை மெயின்டைன் பண்ணிக்கணும். அவர்கள் போல நாமும் வாழ நம்ம கற்றுக்கொண்டு நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு புனிதமான வாழ்க்கை வாழ முயற்சி செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா பாவ மன்னிப்பை நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து நம்மளோட திருவருட்சாதனங்களில் ஒரு திருவருட்சாதனம் பாவ மன்னிப்பு. ஸோ நம்ம நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் நம்ம அறிக்கையிட்டு நம்ம வந்து மன்னிப்பு கேட்குறோம். அந்த பாவ மன்னிப்பின் மூலியமாக நம்ம மன்னிப்பு பெறுகிறோம் என்பதை நம்ம உணர்ந்து நம்ம பரிகார வாழ்க்கையில் நிலைத்திருக்கணும். அப்புறம் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன், நிலை வாழ்வை நம்புகிறேன். அப்போ நம்ம இறந்த அப்புறம் கண்டிப்பாக நம்மளுக்கு நம்மளோட உடல் உயிர்ப்பை நம்ம நம்பணும். இல்லை கடவுள் நம்ம வந்து கடவுள் எப்படி இறந்து உயிர்த்தெழுந்தாரோ அதே மாதிரி நம்மளும் இறந்து உயிர்த்தெழுவோம். கடவுள் வந்து நம்ம உயிர்த்தெழுவோம், ஆனால் நல்லவர்களாக இருந்தால் நம்ம விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுவோம். நம்ம வந்து நிறைய பாவம் செய்திருந்தோம், கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாதவர்களாக இருந்தால் நம்ம வந்து நரகத்திற்கு தள்ளப்படுவோன்றதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். நிலை வாழ்வை நம்புகிறோம். ஸோ நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறது வந்து ரொம்ப டெம்பரரியான ஒரு லைஃப், இல்லை ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஸோ இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்கப்புறம் நிலை வாழ்வு நமக்கு எதிர் விண்ணுலகத்தில் இருக்கும் இல்லை நரகத்தில் இருக்கும், அது நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து என்பதை நம்ம நம்பணும். ஸோ இதுதான் நம்பிக்கை அறிக்கை விசுவாச பிரமாணம்க்கான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நம்ம வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த நம்பிக்கை அறிக்கை இந்த ஜெபத்தில் வர வார்த்தைகள் இல்லை அது சம்மந்தப்பட்ட ஒரு ஹிண்ட் வந்து பைபிள் வசனங்களில் அங்கங்கே அங்கே சில பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆக்டிவிட்டினா நான் உங்களுக்கு அந்த எந்தெந்த வசனங்களில் என்னென்ன வசனங்கள் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு ஜம்பிள்டாக கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து அந்த ஆர்டரை கண்டுபிடிக்கணும். இந்த ஜெபத்தை நீங்கள் படித்து எந்த பகுதி ஜெபத்தோட எந்த பகுதி எந்த வசனத்தில் இருக்குன்றத நீங்கள் மேட்ச் பண்ணி அதை ஒரு ஆர்டர் பண்ணணும். ஜம்பிள்டாக இருக்கிற அந்த வசனங்களை இந்த ஜெபத்தின் பிரகாரம் அந்த வார்த்தைகளின் பிரகாரம் அந்த ஹிண்ட்ஸ் இருக்குல்ல அது சம்மந்தப்பட்ட ஹிண்ட்ஸ் வந்து அந்த வசனங்களில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து அந்த வசனங்களோடு நீங்கள் மேட்ச் பண்ணி ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து அதை எனக்கு குரூப்பில் அனுப்பாமல் பர்சனல் சேட்டில் எனக்கு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்பலாம், இல்லை டைப் பண்ணியும் அனுப்பலாம். அது உங்களோட சௌகரியம். ஸோ அதை தொடர்ந்து இப்போ கடைசியாக உங்களுக்கு ஒரு புனிதரை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா புனிதர் யோவான் கிறிஸ்தோஸ்தோம் பொன்வாய் அருளப்பர், இவரை பற்றி நான் உங்களுக்கு போன வாரம் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வாரம் புனித அகுஸ்தினார் அவரை பற்றி நான் சொல்ல போகிறேன். புனித அகுஸ்தினார் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 354 354 AD இந்த வருஷம் பிறந்தார். இவர் வந்து இவருடைய தாய் இவங்களோட தாயோட தாயாரோட பேர் வந்து மோனிகா. இவங்க வந்து ஒரு கிறிஸ்தவங்க தான், கிறிஸ்தவ மதத்தை கடைபிடிக்கிறவங்க. ஆனால் இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே இவருக்கு வந்து வேறு ஒரு மதத்தின் மேலே ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த ஊரில் வேறு ஒரு மதத்தில் இவருக்கு ஒரு ஆர்வம் இருந்ததுனால இவர் வந்து கிறிஸ்தவத்தை கடைப்பிடிக்காமல் வேறு ஒரு மதத்தை தான் இவர் வந்து கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் இவருக்கு படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம். இவர் ஒரு நல்ல படிக்கக்கூடியவர், நல்ல ஒரு அறிஞர், இல்லை ஒரு இறையியலாளர் இருந்தார். இவர் வந்து நல்ல சின்ன வயசுலேருந்தே நல்லா படிப்பார், ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறார். படித்து முடித்து ஒரு 30 வயசு வரைக்கும் இவர் வந்து ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ஒரு நாள் ஒரு புனிதர் பற்றி கிறிஸ்தவத்தை சார்ந்த ஒரு புனிதரை பற்றி இவர் படிக்கும்போது இவருக்கு ரொம்ப ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. அந்த கிறிஸ்டியன்
உன்னோட அந்த விதிமுறைகள், அதை அந்த கடவுளை நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றியும் மற்ற நம்மளுடைய கடவுள் இறைவாக்கினர்கள் அவர்கள் செய்த காரியங்கள் பற்றிலாம் இவர் படிக்க படிக்க தான் இவருக்கு ஒரு ஆர்வம் உண்டாகி இவர் வந்து கிறிஸ்தவ சமயத்தை கடைப்பிடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தார். அப்படி 30 வயசுக்கு அப்புறம்தான் இவர் வந்து ஒரு கிறிஸ்டியனாகவே இவர் வாழ ஆரம்பிச்சிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம இயேசு கிறிஸ்து கடவுளை பற்றி எல்லாம் தெரிஞ்சு பைபிள் எல்லாம் படித்து இவர் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து கிறிஸ்டியனாக மாறியிருக்கிறாரு. இவர் மாறினதுக்கப்புறம் இவர் வந்து ரொம்ப அதனால் ரொம்ப ரொம்ப இம்பேக்ட், அந்த தாக்கம் இவருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அந்த கிறிஸ்துவத்து மேலே கடவுளை தேடணும், கடவுளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு இவர் நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பித்தார். படித்து நல்ல அறிவை இவர் வளர்த்துக்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அல்ஜீரியான்ற ஒரு ஒரு நாட்டில், அல்ஜீரியான்ற நாட்டில் ஹிப்போ ரீஜியஸ் அப்படின்ற ஒரு நகரத்தில் இவர் வந்து இருந்தார். அங்கே தான் பிறந்தார், அங்கே தான் வளர்ந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் நிறையா புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. இல்லை இவர் மேஜராக நிறையா புக்ஸ் எழுதுறதுக்கு தான் இவர் ரொம்ப ஃபேமஸ். இவரோட புக்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. நிறையா ஒரிஜினல் சின், அதுக்கப்புறம் அதாவது முதல் நிலை பாவம் ஒரு புக்கு, அப்புறம் சிட்டி ஆஃப் காட் அப்படின்னு நிறையா புக்ஸ்லாம் எழுதியிருக்கிறார். ரோமன் அந்த ரோம் நம்மளுடைய அந்த பிஷப்பை பற்றி, நம்மளுடைய அந்த போப்பு பற்றி சில தவறான கருத்துக்கள் மற்ற சமயங்களில் மற்ற மதத்தில் பரப்பப்பட்ட தவறான இதை வந்து இவர் வந்து எல்லாம் உடைக்கணுன்றதுக்காக இந்த புக்கு சிட்டி ஆஃப் காட், அந்த ரோம் பற்றியும் நம்மளோட போப் அப்போ இருந்த அந்த போப் பற்றியும் இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. இவர் வந்து அது எழுதுன அந்த இது வந்து அவ்வளோ பெரிய, அந்த புக்கு வந்து அவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு. அதனால தான் இவர் வந்து ரொம்ப எல்லாராலையும் இவர் ரொம்ப பெருசாக போற்றப்படுவார். இவர் அந்த நாட்டுக்கு அந்த அந்த ஊருக்கு இவர் வந்து அந்த ஹிப்போன்ற அந்த அந்த ஊருக்கு இவர் வந்து ஆயராகவும் இருந்திருக்கிறாரு. ஆயரா திருநிலைப்படுத்தப்பட்டார். அப்புறம் இவர் வந்து ஆகஸ்ட் 28 AD 430 அந்த வருஷம் வந்து இவர் இறந்தார். ஸோ இவர் வந்து மனிதர்களுடைய மீட்பு எப்படி இருக்கும், கடவுளுடைய அருள் எப்படி இருக்கும்ன்றதை பற்றி இவர் வந்து அவருடைய நிறைய புக்ஸில் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாரு. அதனால தான் இவர் வந்து ஒரு இவர் இறையியலாளர், இவர் முக்கியமாக ஒரு இறையியல் அறிஞராக இருந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி பல்வேறு விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கிறாரு, புக்ஸில் எழுதியிருக்கிறாரு, அதை வாழ்ந்தும் காமிச்சிருக்கிறாரு. அதனால தான் இவர் வந்து ஒரு புனிதராக அங்கீகரிக்கப்பட்டார். ஸோ இதுதான் இந்த புனித அகுஸ்தினார் பற்றின ஒரு விஷயம். இவரை பற்றின ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு குரூப்பில் சாட் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதையும் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இதோட நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக ஒரு ஃபைனல் ப்ரேயர் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். எல்லோரும் கை கோர்த்து என்னோடு சேர்ந்துச்சு. அன்பு இறைவா, இந்த அருமையான நாளை கொடுத்ததற்காக நன்றி. இந்த வேளையில் ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே நம்பிக்கை அறிக்கையின் ஜெபத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரையிலும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உங்கள் ஜெபங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு அதை உணர்ந்து நாங்கள் ஜெபிக்க கிருபை செய்யும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்தருளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் என்னை மரியாவின் பெயராலும் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. டேக் கேர். பாய் பாய்.